ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவித்தாண்டத ஓட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் நியமனத் தேர்வுக்கு யாப்பருங்கல காரிகை பகுதி ஒன்றில், அதாவது மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 53 இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழாசிரியர்களுக்கான நம்பியகப் பொருள், அதே மாதிரி புறப்பொருள் வெண்பாமாலை, அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம், எல்லா இலக்கணங்கள்லேருந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 5500 ரூபீஸ் மட்டும்தான் ஆகும். யூஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு ஆன்லைன் தேர்வுகள் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் வகுப்புகள் அவைலபிளாக இருக்குது, பிடிஎஃப்பும் என்ன செய்யும் கிடைக்கும். நீங்கள் மறந்துடாமல் 999-4947-936 நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும், தேர்வில் எழுதில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான நேரத்தில் நீங்கள் தேர்வுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. அந்த மாதிரி மறந்துடாமல் நம்ம சகாராவி தாண்டத ஓட்டம் சேனலுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. வாங்க வீடியோக்குள்ள. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, யூஜி டிஆர்பிக்கு, அதாவது நியமன தேர்வுக்கு, தமிழாசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கு யூனிட் 7 யாப்பருங்கல காரிகை பார்ட் 1 தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கேள்வி நம்பர் 1, யாப்பருங்கல காரிகையை இயற்றியவர் அமிர்த சாகரர். கேள்வி நம்பர் 1, யாப்பருங்கல காரிகையை இயற்றியவர் அமிர்த சாகரர். கேள்வி நம்பர் 2, யாப்பருங்கல காரிகையின் இயல்கள் 3. யாப்பருங்கல காரிகையின் இயல்கள் 3. கேள்வி நம்பர் 3, இயற்றமிழ் நூல் யாப்பருங்கல காரிகை. இயற்றமிழ் நூல் யாப்பருங்கல காரிகை. கேள்வி நம்பர் 4, குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, நெடில் எழுத்துக்கள் எத்தனைனா 7. கேள்வி நம்பர் 4, குறில் எழுத்துக்கள் 5. கேள்வி நம்பர் 5, நெடில் எழுத்துக்கள் 7. யாப்பருங்கல காரகியை சொல்லக்கூடிய நெடில் எழுத்துக்கள் 7. கேள்வி நம்பர் 6, ஆவி அதாவது உயிர் எழுத்துக்கள், யாப்பருங்கல காரகியை சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்கள் 12. கேள்வி நம்பர் 7, குறுகிய மூவுயிர் குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம். குறுகிய மூவுயிர் எதுன்னு கேட்டிங்கன்னா குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம். கேள்வி நம்பர் 8, தனிநிலை அல்லது புள்ளி என்பது ஆயுதம். கேள்வி நம்பர் 8, தனிநிலை அல்லது புள்ளி என்பது ஆயுதம். யாப்பரங்கள காரிகை கூறக்கூடிய மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. யாப்பரங்கள காரிகை கூறக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 18. கேள்வி நம்பர் 10, உடம்பெனினும் உறுப்பெனினும் புள்ளி என்பதும் குறிப்பது மெய்யெழுத்து. கேள்வி நம்பர் 10, உடம்பெனினும் உறுப்பெனினும் புள்ளி என்பதும் குறிப்பது மெய்யெழுத்து. கேள்வி நம்பர் 11, ககர முதல் நகர ஈராக கிடந்த 18 மெய். கேள்வி நம்பர் 11, ககர முதல் நகர ஈராக கிடந்த 18 மெய். கேள்வி நம்பர் 12, வல்லினம் மெல்லினம் இடையினம் இவற்றின் பெயர் மூவினம். கேள்வி நம்பர் 12, வல்லினம் மெல்லினம் இடையினம் இவற்றினுடைய பெயர் மூவினம். கேள்வி நம்பர் 13, வல்லினம் என்பது கசடதவர. கேள்வி நம்பர் 13, வல்லினம் என்பது கசடதவர. கேள்வி நம்பர் 14, மெல்லினம் என்பது ஞனனமனன ஞனன நமன. மெல்லினம் என்பது ஞனன நமன. கேள்வி நம்பர் 15, இடையினம் என்பது எரள வளள. கேள்வி நம்பர் 15, இடையினம் என்பது எரள வளல. கேள்வி நம்பர் 16, உயிர்மை எழுத்துக்கள் 216. யாப்பருங்கல காரிகை கூறக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் 216. கேள்வி நம்பர் 17, அறிஞர் உரைத்த அளவும் என்பது அளபெடை. கேள்வி நம்பர் 17, அறிஞர் உரைத்த அளவும் என்பது அளபெடை. கேள்வி நம்பர் 17, அறிஞர் உரைத்த அளவும் என்பது அளபெடை. கேள்வி நம்பர் 18, அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் 13. கேள்வி நம்பர் 18, அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் 13. கேள்வி நம்பர் 19, 6 வல்லெழுத்தினையும் ஊர்ந்து உகரம் வந்தால் எவ்வாறு அழைப்பர் குற்றியல் உகரம். கேள்வி நம்பர் 19, 6 வல்லெழுத்தினையும் ஊர்ந்து உகரம் வந்தால் எவ்வாறு அழைப்பர் குற்றியல் உகரம். கேள்வி நம்பர் 20, குற்றியல் உகரம் 6 வகைப்படும். கேள்வி நம்பர் 20, குற்றியல் உகரம் 6 வகைப்படும். கேள்வி நம்பர் 21, உகரம் தெரிந்தும் தெரியாமலும் யகரமோடு வந்த இகரம் குற்றியல் இகரம்.
கேள்வி நம்பர் 21. உகரம் தெரிந்தும் தெரியாமலும் யகரமோடு வந்த இகரம் குட்டியில் இகரம். கேள்வி நம்பர் 22. தெரியாது வந்த குட்டியில் இகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேண்மியா சென்மியா. தெரியாது வந்த குட்டிய லிகரத்திற்கு, கேள்வி நம்பர் 22. தெரியாது வந்த குட்டிய லிகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேண்மியா சென்மியா. கேள்வி நம்பர் 23. தன்னளவில் ஒன்றை மாத்திரையும் ஒரு மாத்திரையுமாக குறுகுவது ஐகார குறுக்கம். கேள்வி நம்பர் 23. தன்னளவில் ஒன்றை மாத்திரையும் ஒரு மாத்திரையுமாக குறுகுவது ஐகார குறுக்கம். கேள்வி நம்பர் 24. அளவடை இரண்டு வகைப்படும். கேள்வி நம்பர் 24. அளவடை இரண்டு வகைப்படும். கேள்வி நம்பர் 25. ஐகார குறுகும் இடம் 3. ஐகார குறுகும் இடம் 3. கேள்வி நம்பர் 26. நெட்டெழுத்து 7 அளவெடுக்கும் நிலை உயிரளவடை. கேள்வி நம்பர் 26. நெட்டெழுத்து 7 அளவெடுக்கும் நிலை உயிரளவடை. கேள்வி நம்பர் 27. 11 ஒற்றும் குரில் கீழும் குரிலினை கீழும் அளவெடுப்பது ஒற்றளவடை. 11 ஒற்றும் குரில் கீழும் குரிலினை கீழும் அளவெடுப்பது ஒற்றளவடை. கேள்வி நம்பர் 28. குரில் ஒற்றளவடை மாத்திரை அளவு 1. குரில் ஒற்றளவடை மாத்திரை அளவு 1. கேள்வி நம்பர் 29. நெட்டெழுத்து மாத்திரையினுடைய அளவு 2. நெட்டெழுத்து மாத்திரையினுடைய அளவு 2. கேள்வி நம்பர் 30. உயிரளவடை அளவு 3. கேள்வி நம்பர் 30. உயிரளவடை அளவு 3. கேள்வி நம்பர் 31. ஆயுதம் மெய் குட்டி எழுகிறம் உகரம் பெறும் மாத்திரை அறை. ஆயுதம் மெய் குட்டி எழுகிறம் உகரம் பெறும் மாத்திரை அறை. கேள்வி நம்பர் 32. ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையினுடைய அளவு 1. ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையினுடைய அளவு 1. கேள்வி நம்பர் 33. மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பெறும் அளவு அறை. கேள்வி நம்பர் 33. மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பெறும் அளவு அறை. கேள்வி நம்பர் 34. அசை 2 வகைப்படும். கேள்வி நம்பர் 34. அசை 2 வகைப்படும். கேள்வி நம்பர் 35. சீரனுடைய வகை 5. கேள்வி நம்பர் 35. சீரனுடைய வகை 5. கேள்வி நம்பர் 36. நால்வரும் சீர் நேரசை. கேள்வி நம்பர் 36. நால்வரும் சீர் நேரசை. கேள்வி நம்பர் 37. நிறையசைக்கு எடுத்துக்காட்டு மலர். கேள்வி நம்பர் 38. ஆசிரிய உரிச்சீர் வகை 4. கேள்வி நம்பர் 38. ஆசிரிய உரிச்சீர் வகை 4. கேள்வி நம்பர் 39. தலையினுடைய வகைகள் 7. கேள்வி நம்பர் 39. தலையினுடைய வகைகள் 7. கேள்வி நம்பர் 40. தன்சீர் நின்று வருஞ்சீர் முதலசையோடு ஒன்றுவது தலை. கேள்வி நம்பர் 40. தன்சீர் நின்று வருஞ்சீர் முதலசையோடு ஒன்றுவது தலை. கேள்வி நம்பர் 41. அடி 5 வகைப்படும். கேள்வி நம்பர் 41. அடி 5 வகைப்படும். கேள்வி நம்பர் 42. இரு சீரான் வரும் அடி குரலடி. கேள்வி நம்பர் 42. இரு சீரான் வரும் அடி குரலடி. கேள்வி நம்பர் 43. முச்சீரான் வந்த அடி சிந்தடி. கேள்வி நம்பர் 43. முச்சீரான் வந்த அடி சிந்தடி. கேள்வி நம்பர் 44. நார்ச்சீரான் வந்த அடி அளவடி. கேள்வி நம்பர் 44. நார்ச்சீரான் வந்த அடி அளவடி. கேள்வி நம்பர் 45. ஐஞ்சீரான் வந்த அடி நெடிலடி. கேள்வி நம்பர் 45. ஐஞ்சீரான் வந்த அடி நெடிலடி. கேள்வி நம்பர் 46. ஐஞ்சீரின் மிகுந்து சீர்வரும் அடி களி நெடிலடி. ஐஞ்சீரின் மிகுந்து சீர்வரும் அடி களி நெடிலடி. கேள்வி நம்பர் 47. தொடைவகை 8. கேள்வி நம்பர் 47. தொடைவகை 8. கேள்வி நம்பர் 48. தொடை விரிவகை 43. கேள்வி நம்பர் 48. தொடை விரிவகை 43. கேள்வி நம்பர் 49. முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. கேள்வி நம்பர் 49. முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. கேள்வி நம்பர் 50. அடிதோறும் இறுதி எழுத்து சொல்லானும் ஒன்றி வர தொடுப்பது இயைபு.
கேள்வி நம்பர் 50. அடிதோறும் இறுதி எழுத்து சொல்லானும் ஒன்றி வர தொடுப்பது இயைபு. என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர் நியமன தேர்வுக்கு யாப்புரங்கள காரிகை பகுதி 1 மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 53 இந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கேன். இதுபோன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. சகாராவை தாண்டாத ஒட்டகம் மற்றும் ஒட்டகம் கல்விச்சாலை சேனல். சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் மிக கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் எழுதுன்னு நினச்சிங்கன்னா 5500 ருபீஸில் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், எழுதி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வித் PDF வேணும்னா 8500 ருபீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலோடு உங்களுக்கு வேணும்னா 12500 ஆகும். நீங்கள் மறந்துடாமல் உடனே என்ன செஞ்சுக்கோங்க, 9994749 நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி UGTRB ஹிஸ்ட்ரிக்கு மாடல் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட்டு PDF வித்து மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 9994749 நம்பரை என்ன செஞ்சுக்கோங்க, தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தேர்வில் என்ன செய்ய முடியும், எளிதில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா அந்த நேரத்தையும் டயத்தையும் வீணாக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. 9994749 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். உடனே ஜாயின் பண்ணுங்கள், தேர்வில் என்ன செய்யுங்க, வெற்றி பெறுங்க. உங்களுக்கான வேலைவாய்ப்பை என்ன செய்யுங்க, தக்க வைத்து கொள்ளுங்கள். மறந்துடாமல் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலுக்கும் ஒட்டகம் கல்விச்சாலை சேனலுக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் யாராவது தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு எழுதுறதுக்கு யாராவது தயாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட 10th 11th படிக்கக்கூடிய பசங்களுக்கு தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கு நம்மகிட்ட மாடல் டெஸ்ட் இருக்குது, 50 ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் நண்பர்கள் சகோதரர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அதை என்ன செய்யலாம், தகவலை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக என்ன செய்வாங்க, பாஸ் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம்.